Hello friends, welcome back to Streema's Kitchen. இன்றைக்கி நம்ம தேங்காய் பூவோடைய மருத்துவ பலன்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். தேங்காய் பூவில் மிக அதிகமான ஊட்டச்சத்து இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி இரு மடங்கு அதிகரிக்கும். தேங்காய்ப்பூ இன்சுலின் சுரப்பை தூண்டுகிறது. இதனால் இரத்தத்தில் அதிகப்படியான சர்க்கரையை கட்டுப்படுத்த இயலுகிறது. ஜீரண சக்தி குறைவாக இருந்தால் தேங்காய்ப்பூ சிறந்த மருத்துவமாகும். இதுபோல் நிறைய மருத்துவ பலன்கள் நம்ம தேங்காய் பூவில் இருக்குங்க. அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்காய்ப்பூ என்பது முற்றிய தேங்காயில் உண்டாகும் கரு வளர்ச்சியே ஆகும். தேங்காய்ப்பூவில் தேங்காய் மற்றும் இளநீரில் இருப்பதை விட அதிகமான சத்துக்கள் உள்ளதுங்க. இளநீரில் இருக்கும் சதைப்பற்றினை போல ருசி இருக்கும். அதன் நன்மைகளை பற்றி தெரிந்தால் நம்ம தேங்காய்ப்பூவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய்ப்பூவில் மிக அதிகமான ஊட்டச்சத்துக்கு நிறைய இருக்குதுங்க. அதனால் நமக்கு இம்யூனிட்டி பவர் 2 மடங்கு அதிகரிக்கும்னு எல்லோரும் சொல்கிறாங்க. பருவ காலத்தில் இப்போது நிறைய பருவ சுழற்சி மாற்றங்கள் இருக்குது. அதில் வரக்கூடிய இம்யூனிட்டி பவரை நமக்கு இந்த தேங்காய் பூ தருதுங்க. அது மட்டுமல்ல, தேங்காய் பூவில் இருக்கக்கூடிய சத்து ரொம்ப அதிகங்க. மன அழுத்தம் அல்லது வேலை பளு அதிகம் இருப்பவர்கள் தேங்காய் பூவை நம்ம சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. நம்ம தேங்காய் பூவில் நிறைய விட்டமின்ஸு, குடலுக்கு நன்மை அளிக்கும் பாக்டீரியாக்கள் இருக்குதுங்க. தேங்காய் பூவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எண்ணெயில் அடங்கலாது. இதயத்தில் இருக்கும் கொழுப்பை தேங்காய்ப்பூ கரையச் செய்கிறது. இரத்தத்தில் சேரும் கெட்ட கொழுப்பினை இந்த தேங்காய்ப்பூ குறைக்குதுங்க. தைராய்டு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்தால் தேங்காய் பூவை சாப்பிடுவதால் தைராய்டு சுரப்பி சரியாகுது. உடல் எடையை கட்டுப்படுத்த விரும்புவோர்கள் இந்த தேங்காய் பூவை நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். இதில் வந்து குறைந்த அளவு கலோரி தாங்க இருக்குது. இது வந்து வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தி நம்மளுடைய உடம்பில் கொழுப்பை சேர விடாமல் உடல் எடையை குறைக்குதுங்க. தேங்காய்ப்பூ சிறுநீரக பாதிப்பை குறைக்கிறது. சிறுநீரக தொற்று நோய்களை குணப்படுத்தும் நச்சுக்களை வெளியேற்றி ஆரோக்கியமான சிறுநீரகத்தை இந்த தேங்காய்ப்பூ மக்களுக்கு தருதுங்க. தேங்காய்ப்பூவில் முக்கியமான முதுமையை தடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய பொருட்கள் அதிகமாக இருக்குது. சுருக்கங்கள், வயதான தோற்றம், சருமத் தொய்வு போன்றவை நம்மை நெருங்க விடாமல் இந்த தேங்காய்ப்பூ நம்மளை பார்த்துக்குதுங்க. ரொம்ப அதிகமான சத்து இந்த தேங்காய்ப்பூவில் இருக்குது. இதை நாம் நிறைய பேருக்கு இதனுடைய அவசியமும் அத்தியாவசியமும் தெரியறதில்ல. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த தேங்காய் பூவை சாப்பிட பழகப்படுத்தணுங்க. அடுத்ததாக இந்த தேங்காய் பூ எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்காயின் உள்ளே இருக்கும் தண்ணீர் தான் நமக்கு தேங்காய் பூவாக நமக்கு கிடைக்குதுங்க. முதலில் ஒரு சாக்கு பையை நம்ம எடுத்துக்கிட்டு அதில் மண் அல்லது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தேங்காயை நிறைய அதுலக்குள்ளே காற்று போகக்கூடாது. ஒரு 3 மாதங்கள் அப்படியே வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு துண்டாக பிரித்து பார்த்தோம்னு வச்சுங்க, அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி நமக்கு தேங்காய் பூவாக மாறி இருக்கும். இதை தேங்காய் முட்டை என்றும் சொல்வதுண்டு. ஏன்னா தேங்காய் பூவில் வந்து ரொம்ப டேஸ்ட் நிறையா இருக்கும். இது மருத்துவ குணம் நிறையா இருக்கிறதால இப்போ நிறைய பேர் இந்த தேங்காய் பூ பிஸ்னஸ் செய்கிறாங்க. இது பிஸ்னஸ் வகையிலையும் எல்லாருக்கும் ரொம்ப லாபத்தை ஈட்டு தருதுங்க. கோடை காலங்களில் மக்களுக்கு ஏற்படுற ஒரு முக்கியமான பிரச்சனை சிறுநீரக கல்லுங்க. இந்த தேங்காய் பூவை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சிறுநீரக கல் வந்து கரையுதுங்க. மேலும் இது வந்து தேங்காய் பூவில் நார் சத்தும் நீர் சத்தும் அதிகமாக இருக்குது. கோடை காலத்தில் இதை நம்ம எடுத்துக்கும்போது நமக்கு எல்லாமே சமநிலை பண்ணி நமக்கு தருதுங்க. அதனால் நம்ம தேங்காய் பூவை கண்டினியூவாக எடுத்துக்கலாம்.
இதில் வந்து லினோவினிக் அமிலம்னு ஒன்று இருக்குங்க. இது தாங்க முதிர்ச்சியை வரவிடாமல் நமக்கு தடுக்குது. இது போல் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கிற இந்த தேங்காய் பூவை நாம் வாரத்தில் ஒரு 2 நாளாவது எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு தேங்காய் பூ இருக்கா அப்படின்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த பிறகு உங்களுக்கு தேங்காய் பூவை பற்றி முழுமையான விவரம் தெரிஞ்சிருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விஷ் ஹாப்பி குக்கிங்.